சரிம்மா ரோசா பூ நீயும் சாப்பிடு. எம்மா பூ மாதிரி சாப்பிட வந்தீங்களம்மா? என்னம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா? ரோசா பூ பிள்ளைகளுக்கு மீன் குழம்பு ஊத்தி சோறு குடு. பூமாரி மீன் குழம்பு ஊத்தி சோறு தரட்டுமா உங்க ரெண்டு பேருக்கும்? சரிம்மா சாப்பிடுங்க. ஜாக் மாமா நம்ம பூமாரி எவ்வளவு பொறுப்பாயிட்டா பத்தியல. ஆமாமா ரோசா பூ, கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படித்தானம்மா இருந்த? ஓகே பூமாரி. ரோசா பக்கா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ? ஆமா சரோஜா, மீன் வாங்கணும், குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒத்துமையா இருக்காங்களோ எவ்வளவு ஒற்றுமை தெரியுமா? நான் கூட அஸ்வினா பொண்டாட்டியும் உன் கூட இருக்கணும்னு சொல்லும் போது நான் வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா ஒற்றுமையா இருக்காவன்னு சொல்லும் போது கேக்கதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, என் ரெண்டு மருமகளும் இப்படி ஒற்றுமையா இருப்பா வேண்டி நான் நினைச்சு கூட பக்கையில பாத்துக்கிடுங்க. நான் காட்டி அன்புலதாக்கா அவையெல்லாம் ஒற்றுமையா இருக்காவே. சரி சரோஜா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா மருமகள் வேலை வாங்கம்மா, உங்க புருஷன் வேலை கூட்டிட்டு வாங்க. ஏமா மருமகள் வேலை, என் பையன் வேலைக்கு இலை எடுத்து போட்டு ரெண்டு பேரும் சோறு எடுத்து வைங்கம்மா. உங்களுக்கு போட்டுக்கிட்டு உட்காருங்க, எனக்கு அப்படியே சோறு போட்டுருங்க. ஏ தொப்பி மாமா, நீங்களும் வாங்க. என்ன சரோஜா? சாப்பிடக்கு உட்காருங்க தொப்பி மாமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி சரோஜா, சாப்பிடுங்கம்மா, எல்லாரும் சாப்பிடுங்க. ரோசா பக்கம் என் மருமகள வச்ச கறி குழம்பு உங்களுக்கு வேணுமா? சரோஜா மீன் குழம்பு இருக்குல்ல, நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா சரி. தோட்டத்துல வந்தாதான் நம்மளாம் இப்ப ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியுது பத்தியலாக்கா. ஆமா சரோஜா, தனித்தனி வீட்டுக்கு போயிட்டோம்ல. காலையிலயும் மதியமும் இப்ப ஒன்னாதான உட்காந்து சாப்பிடியும். ராத்திரி மட்டும் தான் அவிய வீட்டுல தனித்தனியா சாப்பிட்டு இருக்கோம். ஏக்க நாளைக்கு ஒன்னா போட்டு சமைச்சு சாப்பிடுவோமா இங்கேயே? அப்படியே சரோஜா? ஆமாக்கா, எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து இங்கேயே மதியத்துக்கு சமைச்சு சாப்பிடலாம். இப்படி ஒரு ஒருத்தரும் தனித்தனியா சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட வேண்டியது வராதுல்ல, அதனாலதான் கேக்கேக்கா. செய்வோமா? சரி சரோஜா, எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டுருவோம். அப்போ ரோசா பக்கம் அப்படி செய்யண்டா, தனித்தனியா ஒரு ஒருத்தர பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். அப்படியே சரோஜா? அப்படின்னா நாளைக்கு நம்ம பிரியாணி பண்ணிடுவோமா? சரிக்கா, நான் கறி வாங்கிட்டு வந்துருயே, மற்ற பொருள் எல்லாம் ஒரு ஒருத்தரும் வாங்கிட்டு வந்துருங்க. என்னது மர்மவள? வெங்காயம் தக்காளி நெய் எண்ணெய் எல்லாம் நீதான் எடுத்துட்டு வரணும். இவ்வளவு ஐட்டம் எனக்கு மட்டும் நீங்க எல்லாம் ஒரு ஐட்டம் தானே எடுத்திருக்கீங்க. இங்க பாரு டோப்பாமண்டா, நான் நெய்யோ எண்ணெயோ மட்டும் எடுத்துட்டு வரேன். நீதான் வெங்காயம் தக்காளி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிவிட்டேன். அப்படி புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. நல்லா கதையா இருக்கே? அப்படின்னா ஒற்றுமையா சமைக்க வேண்டாம். சரோஜா, தக்காளி நம்ம தோட்டத்துல எடுத்துக்கலாம், வெங்காயம
எண்ணெய் நெய்யும் கூட நீயே வாங்கிட்டு வந்துரு. ஆ சரிக்கா, நாளைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட போறோம், இது கூட செய்ய மாட்டேனா? ம் சரி குழந்தை, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. உன் புருஷனுக்கு பிள்ளைக்கு சோறு எடுத்து வை. ஏக்க கால் கையெல்லாம் வலிக்குது, பார்த்துக்கிடுங்க. நான் கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டே, நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எழுங்க, அதுக்கு போற நாங்க சாப்பிடுவோம். ஆமா அங்க அவ்வளவு இடம் இருக்கு, அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன், இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவா. சீக்கிரம் சாப்பிட்டு எழுங்கலாம், வேலைக்கு வரணும்ல. டோப்ப மாட்ட, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு எழுமனாதான் நாங்க மூணு பேரும் சாப்பிடுவோம். நாங்க எல்லாம் உங்களை மாதிரி சாப்பிட மாட்டோம். எப்படி சாப்பிடுவா? உருண்டுகிட்டே சாப்பிடுவியோ? ஏ ஊட்டிக்கிட்டே சாப்பிடுவோம். சேய் ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்க. சிட்டி தள்ளி உட்கார்ந்து சிட்டி மூஞ்சிலே இடிச்சிட்டு இருக்கியா? சிட்டி இடிச்சிட்ட நப்பு சாப்பிடியே சாப்பிடு. ம் சாப்பிடு சிட்டி. சிம்ரன் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு.
சமைக்க சைமா சமச்சா நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன் பரவால பரவால நீ கூட நீ ஹெல்ப் பண்ணிட்டல்ல அதனால தான் இவ்வளவு ருசி வந்துச்சு கண்டிப்பா ஒரு வளையல் வாங்கி போடுறோம் ஏல அஸ்வினி அப்படி நான் ரெண்டு வளையல் வாங்கிட்டு வந்துரு ஏன் டேய் ரெண்டு கையில போடுறதுக்கா ஏன் மர்மூவா கொண்டக்க சைமா தான சேந்து சமைச்சிருக்கா அவளுக்கு ஒரு வளையல் போடல ஏமா ரோசா எல்லாரும் இங்க தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கீழம்மா ஆமாம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு வா நீயும் சாப்பிடு நீங்க சாப்பிடுறதால பரவ சாப்பிடியே ஏமா நாங்கள என்ன சாப்பிடல எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க ம் சரிம்மா சாப்பிடுவோம் நீ அப்படியே ஒரு இலைய போட்டு உட்கார் சாப்பிட வேண்டியதானம்மா இல்லம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கவளே புருஷன் வரட்டோனி உட்கார்ந்திருக்கேன் ம் சரிம்மா ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமலை பொழிகிறதே இத எங்க நினைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்க வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்க விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசையாசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமலை பொழிகிறதே இது எங்கள் மகிழ்கிறதே போதும் 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 மர்மம் இருக்கானு கூட நினப்பில்ல ஒரே பாட்டை கூத்துமா தான் இருக்கு மருமகன் இருந்தால் என்ன மகன் இருந்தால் என்ன அவருக்கும் பாட்டு பிடிக்கும் நான் பாடுவேன் கொஞ்சம் நான் சாப்பிட்டா இருந்தோன்னு அப்படி பல்ல ஈ நிகழ்ச்சிட்டு என் முன்னாடி வந்து நிக்கா சரி சரி கறி குழம்பு மாவு வச்சிருக்கா அன்னைக்கு சாப்பிடுப்பா எனக்கு நெட்டமா சமைச்சு எடுத்துட்டு வந்து இருக்கிறாள் நான் அவள் சாப்பாட்டை சாப்பிடுகிறேன் இல்லை என்றால் அது வேஸ்ட் ஆகி விடுமல்லவா ஓஹோ கௌரவம் வாழ்ந்த கௌரவம் பாத்துக்கிறேன் அதை சாப்பிட்டு விட்டு இங்கே சாப்பிடுகிறேன் சம்மந்தி ஏன் கோபப்படுகிறீர்கள் என் பிள்ளை சமைத்ததையும் நான் சாப்பிட ஆசையாக தான் இருக்கிறேன் சரி சரி அம்மா உங்கட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்க பாட்டி தாத்தா எங்களுக்கு அனிமல் டூர் டிக்கெட் கொடுத்தாங்கல்ல ஆமா ஜெயா அன்னைக்கு சொன்னியே நாளைக்கு தான் கிளம்பறோம்மா அப்படியே நாளைக்கு தான் பிரியாணி பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அம்மா சாயங்காலமா கிளம்புவோம் இல்ல ஜெய் எங்களையும் கூட்டிட்டு போல காரணம் புது ஜோடி தானே அவனையும் சேர்த்து கூட்டி போண்டிதானே கிட்டி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அவனும் சேர்த்து டிக்கெட் போட்டாச்சு எங்களுக்கு டிக்கெட் வந்தானே அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறான் டிக்கெட் போட்டோம் அப்படியே அஸ்வினி ரொம்ப சந்தோஷம் இல்ல அஜய் நாங்களும் வரோம்ல எங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போட்டு கூட்டி போங்க நீங்களே இருக்கீங்களா இல்ல நாங்க இதுவரைக்கும் அனிமன் போனதே இல்லல அது எப்படி இருக்கும் சோ இதெல்லாம் ஒரு கேள்வியா இல்ல அஜய் ஆமல நாங்க யாருமே போனதே இல்ல ரோசா பக்கம் நீங்க பேர்க்கீளோ இல்ல சரோஜா நானும் போனதே இல்ல ஏக்க அப்படினா எல்லாரும் சேர்ந்து போமா சிட்டி அனிமன் டூர்ல அந்த கூட்டமெல்லாம் பாப்பிடா சிட்டி புருஷன் மண்டாட்டி தான் போறோம் ஏல நானும் உங்க சித்தப்பா வரோம் நாங்க புருஷன் மண்டாட்டி தானே ஏல ஆமல நானும் பென்சில வரோம் நாங்களும் புருஷன் மண்டாட்டி தான் ஆமா நானும் ஜாக் மாமா வரோம் ஐயோ நான் மட்டும் நின்னு செய்வது தனியாகவா வர வேண்டும் நீ வரவே வேண்டாம் வீட்ட பாத்திட்டு வீட்லயே இரு நான் பாட்டிய கூட்டி கொண்டு வருகிறேன் பாட்டியும் நானும் ஜாடி இந்த உலகத்திலே பாட்டிய கூட்டிட்டு அனிமன் போறது நீனா தான் இருக்கும் ஐயோ உனக்கு பாட்டியோ இல்ல இல்ல இங்க இருக்கும் அனைவருக்கும் பாட்டி அல்லவா அதனால் என் வாயிலும் பாட்டி என்று வந்து விட்டது அம்மா நீங்க வருகிறீர்களா இல்லம்மா நான் வரல நீங்களும் போயிட்டு வாங்கம்மா நான் தோட்டத்தை ஆள் வச்சு பாத்துக்கிடுவேல்லா ஐயோ தனியாக செல்லக்கூடாதே நான் என்ன பண்ணுவேன் ஜோடிக்கு என்ன செய்வேன் நெட்டம்மா நீ சின்ன பொண்ணை கூட்டி கொண்டு தானே வருகிறாய் ஆமாமா நான் என் பிள்ளைங்க விட்டுட்டா வர முடியும் அப்ப எனக்கும் ஜோடி கிடைத்து விட்டது நானும் சின்ன பொண்ணும் ஜோடி சேய் அவன் என்ன உனக்கு புருஷனா புருஷன் பொண்டாட்டியா தான் ஜோடியா போன்மா எப்படி வேணாலும் செல்லலாம் ஒன்றும் தப்பில்லை எனக்கும் டூர் செல்ல ஆசையாக இருக்கிறது அல்லவா உங்க யாருக்கு டிக்கெட்டும் போடல கூட்டிட்டு போறேன்னு சொல்லல அதுக்குள்ள ஆள் ஆளுக்கு நான் வரேன் ரீலே எதுக்கு ஏல அஜய் நீ கூட்டிட்டு போவாங்கற நம்பிக்கையில தான பேசிட்டு இருக்கோம் கோலத்துக்கு அடுத்த டூருக்கு ஒண்ணா போலாம்க்கா இந்த டூருக்கு நாங்க மட்டும் ஜோடியா போயிட்டு வரோம் இல்ல இல்ல நாங்கள வருவோம் கண்டிப்பா எங்களை கூட்டிட்டு போணும் ஆமாமா நாங்கள வருவோம் அஜய் அப்படினா எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போட போயிட்டு வந்துருவோம் ஏமா எங்களுக்கு மட்டும் நீ தனியா டிக்கெட் போட்டு வந்துட்ட அம்மா உங்களுக்கு எப்படி போடுறது ஏய் அப்படினா உங்களுக்கு போட்டுக்க டிக்கெட்ல நீங்க எல்லாரும் பேருங்க நாங்க இரண்டாவது கிளம்பி வரட்டுமா ம் சரிம்மா அப்படி என்ன நம்ம அனைவரும் டூருக்கு போக போகிறோம் ஏய் ஜாலி இந்த சந்தோஷத்தை கறி குழம்பு சாப்பிட்டு கொண்டாட போகிறேன் ஏக்கு நான் சொல்லும்போதே சாப்பிட்டுக்கலாம்ல எதுக்கு கவருவோம் உட்கார் உட்கார் சாப்பிடு